தலித் சமூகம் குறித்து மீரா மிதுன் மிகவும் இழிவாக பேசிய காணொலி ஒன்று இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது. பிக்பாஸ் மூலம் கிடைத்த ஊடக வெளிச்சம் மூலமாக தன்னைத்தானே சூப்பர் மாடல் என கூறி பலரையும் கீழ்த்தரமாக விமர்சிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளவர் மீரா மிதுன். சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி அதன் மூலம் கிடைக்கும் பப்ளிசிட்டி மூலம் தன்னை பிரபலமாக காட்டிக் கொள்பவர் இவர். இந்நிலையில் தலித் சமூகம் குறித்து மிகவும் இழிவாக மீரா மிதுன் பேசிய காணொலி ஒன்று இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், பரஜாதி பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது, ஃபேஸ காப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு பரஜாதி டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோத் ஃபார் ஆல் தி டைரக்டர். சீரியஸ்லி ஸ்கெட்யூல் காஸ்ட் பத்தி நான் தப்பா பேசவே இல்லை, பட் ஏன் ஸ்கெட்யூல் காஸ்ட் பத்தி தப்பா பேசுற மாதிரி வருதுன்னா, எல்லா ஸ்கெட்யூல் காஸ்ட் பீப்புளும் ரொம்ப தப்பான கிரிமினல் பேட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அதனாலதான் உங்க காஸ்டுக்கு இவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. சும்மா ஒன்னும் ஸ்கெட்யூல் காஸ்ட் வந்து யாரும் வந்து இப்ப பேசுறது இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் இண்டஸ்ட்ரியில இருக்க இந்த ஸ்கெட்யூல் காஸ்ட் டைரக்டர்ஸ், ஸ்கெட்யூல் காஸ்ட் சீப் பீப்புள் தான் எல்லா வேல்யூமே பண்றது. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு செக் அவுட் ஆல் தி ஸ்கெட்யூல் காஸ்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல் காஸ்ட் பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. சீப், வெரி சீப். நான் எவ்வளோ அசிங்கமா கேட்டேனே, why are you using my face? அப்பனா உங்க பொண்டாட்டி எங்கப்பா உங்க பொண்டாட்டியோட, பட் நான்சென்ஸ். இந்த மூஞ்சி எங்க அப்பா எங்க அம்மாவோட மூஞ்சி, அண்ட் யார் அதை யூஸ் பண்றத பார்த்தாலும் இன்னும் அந்த டிப்ரெஷன் எனக்குள்ளதான் இருக்கு. மாடலான மீரா மிதுன் ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னவோ விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பே அழகி போட்டி என்ற பெயரில் பல்வேறு நபர்களை மீரா மிதுன் ஏமாற்றியதாக ஜோ மைக்கேல் என்பவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக மீரா மீது ஒரு சிலர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் சமீப காலமாக நயன்தாரா, பிரியா ஆனந்த் மற்றும் என்ஜாயி என்ஜாமி புகழ் பாடகி தி உள்ளிட்டோர் தன்னுடைய முகத்தை பயன்படுத்துவதாக கூறி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட மீரா மிதுன், நாராயணன் உங்க பொண்ணு ஏன் என் மூஞ்சி யூஸ் பண்றாங்க? அவரோட ஒரிஜினல் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும். உங்க ஒரிஜினல் மூஞ்சி காட்ட அவ்வளோ அசிங்கமா இருக்கா என இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவரது மகள் தி ஆகியோரை மிக இழிவாக பேசியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தலித் சமூகத்தினர் குறித்து மிக இழிவாக அந்த வீடியோவில் பேசியுள்ளார் மீரா மிதுன். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இயக்குநர்கள், திரை பிரபலங்கள் தான் தன்னுடைய முகத்தை பயன்படுத்துவதாகவும் இவர்களையெல்லாம் சினிமாவை விட்டு துரத்த வேண்டும் என்றும் மிகவும் இழிவாக பேசியுள்ளார் மீரா மிதுன். அவரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே விஜய், சூர்யா குறித்தும் அவர்களது குடும்பத்தினர் குறித்தும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் மீரா மிதுன். இதற்கு பலரும் இணையத்தில் எதிர்வினை ஆற்ற விஜய் சூர்யா ரசிகர்களிடம் தன்னை மன்னிக்குமாறு கூறியிருந்தார். இந்நிலையில் குறிப்பிட்ட சாதியினர் பற்றி மிக இழிவாக பேசியுள்ள மீரா மிதுனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பட்டியலின மக்கள் குறித்து மிக மோசமாக பேசி சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ வெளியிட்டுள்ள நடிகை மீரா மிதுன் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் திராவிட விடுதலை கழகம் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.